வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன். நாம இந்த நவராத்திரியில ஒரு வித்தியாசமான கொழும்பு பார்க்க போறோம். லாஸ்ட் இயர் உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருந்தோம் இல்லையா, திருமதி அனிதா சுப்பிரமணியம் அவங்க வீட்டுக்கு தான் நாம இப்ப வந்திருக்கிறோம். வாங்க, இந்த கொழுவுல என்னென்ன வித்தியாசமா இருக்குன்றத பாக்கலாம். நல்லா இருக்கும். நாம இப்போ திருமதி அனிதா சுப்பிரமணியம் அவங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம். இது அக்ஷயா, என்னோட ரொம்ப ஃபேவரட் சைல்டு. கடைக்கு நிறைய வர்றவங்களுக்கு கண்டிப்பா இவளை தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நிறைய நேரம் இவ கடையில இருப்பா. என்னோட ஃபேவரட் சைல்டுன்னு சொல்றதை விட என்னோட பேத்தி பிறந்தா எப்படி இருப்பான்ற ட்ரையல் நான் இவகிட்டதான் பாத்துட்டு இருக்கேன். சோ இப்போ நாம கொலுவையும் பார்க்கலாம். ரொம்ப அழகா டிவைனா இருக்கு. நாம இப்போ வந்து என்ட்ரன்ஸ்லயே அழகா வந்து மண்டபம் வச்சு அதுல மகாலட்சுமிய வச்சிருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கு பார்க்க. அதுவும் இந்த விளக்கு, அது அழகா முன்னாடியும் ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருக்காங்க, பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. பின்னாடி வந்து கற்பக விருட்சம் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் அவங்களோட பிள்ளையார் பட்டி விநாயகர் போட்டோ ரொம்ப அழகா இருக்கு. அழகா வால் ஹேங்கிங்களை அண்ணம் விளக்கையும் தொங்க விட்டுருக்காங்க. இது ஒண்ணு ஒண்ணும் வந்து அவங்க எவ்வளவு ரசிச்சு வாங்கினாங்க அப்படின்றத ஞாபகப்படுத்துது எங்களுக்கு. அடுத்ததான் என்ட்ரன்ஸ்லயே நாம பார்க்க இருக்கிறது அழகா ஒரு உருளி வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி விநாயகர் இருக்காரு. அழகா வந்து விநாயகரை வந்து ராஜ கணபதிய என்ட்ரன்ஸ்ல இவர் எப்பவுமே அவங்க வீட்டுல இருப்பாரு. அழகா அவருக்கு இன்னைக்கு அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்ததான் அப்படியே உள்ள வந்தோம்னா முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது உருளி. பூவில் அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி விநாயகர் ரொம்ப அழகா, அந்த 18 தீபத்தோட இருக்கக்கூடிய விநாயகர் அவரை தான் அவங்க முன்னாடி வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பெரிய கஜலட்சுமி விளக்கு ரொம்பவே அழகா இருக்கு, டிவைனா இருக்கு. அது மாதிரி பஞ்சலோகத்துல செஞ்ச துர்கை அம்மன், அதுக்கு மேல விநாயகர். ஆக்சுவலி இதுக்குள்ளதான் அவங்களோட பூஜரும் அழகா, ஆனா நமக்கு ரொம்ப பிரம்மாண்டமா வெளியில வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் அந்த கேண்டில் ஸ்டாண்ட்ல அவ்வளோ அழகா பூவை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதை ரொம்ப அழகா வந்து இவங்க கான்செப்டாவும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கான்செப்ட் வந்து அவங்க சொன்னோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனோட தேடலும் என்ன இருக்கும் அப்படின்னா, மனுஷனா பிறந்துட்டோம், நம்மளுடைய தேடல் என்னவா இருக்கும்னா, முதல்ல பிறந்து அது குழந்தையா இருக்கும் போது ஒரு நல்ல கல்வி கிடைக்கணும், அந்த பருவம் முடிச்சு நம்ம வரும்போது அடுத்து நல்ல வேலை, அதுக்கடுத்து ஒரு நல்ல மனைவி அல்லது நல்ல கணவர், அதுக்கடுத்ததான் நம்மளுடைய தேடல் என்னவா இருக்கும்னா கல்யாணம், அதுக்கப்புறம் ஒரு சொந்த வீடு. இந்த மாதிரி இந்த கான்செப்ட் அத்தனை நம்மளுடைய வேண்டுதலையும் அழகா ஃபர்ஸ்ட் படியிலேயே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இது பார்க்கவே வந்து ரொம்ப அழகாவும் இருக்கு, ரொம்ப டச்சிங்காகவும் இருக்கு. அது மாதிரி இந்த கொழுவுல ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா இந்த மினியேச்சர் கொழுவை சொல்லலாம். இந்த மினியேச்சர் கொழு வந்து ரொம்பவே கியூட்டா இருக்கு. அவங்க இந்த மாதிரி பண்ணணும்ன்றது போன வருஷத்துமே பிளான் பண்ணாங்க. ஸோ போன வருஷத்துல இருந்தே இந்த மினியேச்சர் கொழுவுக்காக அவங்க நிறையவே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கடைக்கு என்ன குட்டி பொருள் அழகா வந்தாலும் அதை வந்து அவங்க எடுத்து வச்சு அப்பவே இருந்தே கலெக்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு மினியேச்சர் கொலுவா அழகா பாக்குறோம். இது வந்து 9 படிக்கட்டுல அழகா கீழே கலசத்துல இருந்து உங்களுக்கு மேல வரைக்கும் நடராஜர் வரைக்கும் ரொம்ப அழகா குட்டி குட்டியா எல்லா சாமியுமே வந்து இதுலயே கொண்டு வந்திருக்காங்க. இந்த அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறது மினியேச்சர் கொலுவிலேயே தசாவதாரம். அதுக்கான ஸ்டாண்டோட வைக்கும்போது இன்னுமே அது வந்து அழகா இருக்கு. அந்த தேடல்ன்றது ஒரு நாள்ல முடியல அவங்களுக்கு வந்து. இந்த ஒரு நாள்ல வந்து வாங்கினவங்களே கிடையாது அவங்க. அவங்க அப்பப்ப வருவாங்க. இவ்வளோ பொருள் வாங்கியும் நம்மளுடைய விளக்கு கடை வீடியோவை அவ்வளோ ஆர்வமா பார்ப்பாங்க, பார்த்துட்டு உடனே கால் பண்ணவும் செய்வாங்க. அதுதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கும். அதாவது ஒரு சில பேருக்கு அந்த ஆர்வம் எவ்வளவு இருந்தா அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு கலெக்ஷன் அவங்களோட அந்த தேடுதல் வந்து எவ்வளவு இருந்தா ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து அதுல ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா, மேடம் எனக்கு இதை ஒன்று எடுத்து வச்சிருங்க, ரொம்ப அழகா இருந்தது அப்படின்வாங்க.
ஏன்னா வீடியோவில் பேச சொல்லியும் நிறையவே உற்சாகப்படுத்துவாங்க. அது வந்து உங்கள் கையில் நீங்கள் காமிக்கும் போது தான் நான் நேரே வந்து பார்த்துருக்கேன், எனக்கு எனவோ அப்போ கூட தோணலை, ஆனால் உங்கள் கையில் பார்க்கும்போது எனக்கு அதை உடனே வாங்கணும்னு தோணுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய அந்த மோட்டிவேஷன் கூட எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கூட கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த ஒவ்வொரு படிக்கட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க ரசித்து வாங்கினதை தான் எனக்கு ஞாபகப்படுத்துது. அவங்க யாருமே தெரியாது, ஆனால் அப்பப்போ வந்து அப்போல்லாம் முதல்ல அவங்க கலெக்ஷன் வாங்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், எதுக்காக இவங்க இவ்வளோ வாங்குறாங்க, இவங்க இது வந்து இவங்களோட 3வது வருஷம் கொழு இது. இந்த கொழுவில் அவ்வளோ அழகாக இவங்க காட்சிப்படுத்தியிருக்கிற விஷயங்கள் கிட்டத்தட்ட 3.5 வருஷத்துக்கான கலெக்ஷன் இது. 3 to 4 வருஷத்துக்கு மேலேயே இவங்க வந்து இதை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கொஞ்சம் கூட சலிக்காமல் அந்த அழகாக பார்த்து கடைக்கு வந்தால் என்னவோ ஏதோன்னு பார்த்து எடுக்காமல் ஒன்று ஒன்றையும் அவங்க ரசித்து வாங்கினதை நீங்கள் இந்த கொழுவில் நீங்கள் பார்க்கலாம். அவங்க எவ்வளோ அழகாக ரசித்து வச்சுருக்கிறாங்க. இந்த மேல் படிக்கட்டில் அந்த லக்ஷ்மி, விநாயகர், சரஸ்வதி, பக்கத்தில் பெருமாள், முருகர், அது மாதிரி ஒரு சாமி தானே அப்படின்னு நினைக்காம அதுலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்துருச்சுன்னா அதையும் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தாலே தெரியும் ஆஞ்சநேயரே 4 ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, நரசிம்மர், ஹயக்ரீவர், ராமர், அது மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பதி பெருமாளோட கோபுரம், இந்த ஊஞ்சல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகு. அவங்க வந்து அவ்வளோ அழகாக அதை ரசித்து வாங்கினது எல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்துது. அது மாதிரி இந்த நடுவில் வச்சுக்கக்கூடிய இந்த விளக்கு, இன்னைக்கு நான் இங்கே இருக்கும்போதே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில், இது வந்து ஐயப்பந்தாங்கல் இருக்கிற பிரஸ்டீஜ் அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ இங்கே வந்து வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டு இந்த விளக்கை பார்த்தோன்னே என்னை பார்த்து சொல்லிட்டு போகிறாங்க, நான் நாளைக்கு கடைக்கு வர்றேன், எனக்கு இந்த விளக்கு கொடுங்க. அதாவது நம்ம மொத்தமாக பார்க்குறதுக்கும் எனக்கே இங்கே பார்க்கும்போது ஒவ்வொன்றுமே புதுசாக இருக்குது, ஒன்று ஒன்றுமே ஆச்சரியமாக இருக்குது. இதில் ஒரு சில மாடல்லாம் இப்போ வர்றது கூட இல்லை. எனக்கு என்னவோ எங்கள் கடையை ரீகால் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது இந்த கொழு. ரொம்ப ரசித்து வாங்கின அனிதா அப்படின்றது இந்த கொழுவை பார்க்க பார்க்க எனக்கு திரும்ப திரும்ப அதை தான் அந்த வார்த்தையை தான் சொல்ல தோணுது. அது மாதிரி விளக்காக இருக்கட்டும், இந்த ஸ்வர்ணாரஷ்ண பைரவர், எல்லாரும் சின்னது வைக்கலாமா பெருசு வைக்கலாமான்னு கேட்குறாங்க இல்லையா, அப்படிலாம் அந்த மாதிரிலாம் அவங்க தாட்டே கிடையாது. இந்த ஸ்வர்ணாரஷ்ண பைரவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக அழகாக அம்பாளை மடியில் வச்சுட்டுருக்கிறது, அதெல்லாம் பார்த்த உடனே அவங்க ஏதோ ஒரு குழந்தை அதுக்கான ஒரு பொம்மையை பார்த்த மாதிரி சந்தோஷப்பட்டு அதெல்லாம் வாங்கினாங்க. அது மாதிரி இங்கே பார்க்கறது மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட பஞ்சலோகத்துலேயுமே நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது ஐ திங்க் அடுத்த வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் பஞ்சலோக கலெக்ஷன் கூட அவங்க கொழு வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட கலெக்ஷன் இருக்குது. மேலே தத்தாத்திரேயர் பார்த்தீங்கன்னா இப்போ எங்ககிட்ட அந்த மாதிரி ஐடல் இல்லை, ஆனால் அவ்வளோ அழகாக அந்த தத்தாத்திரேயர் வந்து இங்கே இருக்கும்போது பார்க்குறபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு சப்போர்ட் பண்ண அவங்க சாருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்ன தான் ஒரு ஒய்ஃபுக்கு வந்து ஆர்வம் எல்லாமே இருந்தாலும் அதுக்கு வந்து தன்னோட கணவனோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து இதெல்லாம் நிறைவேறும். உண்மையிலே அவங்க இதே மாதிரி சந்தோஷமாக சப்போர்ட்டிவாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இன்னும் நிறையா பண்ணணும், வித்தியாசமான கொழு எல்லாம் அவங்க பண்ணணும் அப்படின்னு எல்லாம் வெல்ல என்னுடைய வாராகி தாயை வேண்டிக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த கொழுவை பார்க்கும்போது. ரொம்ப மனசு நிறைஞ்சு கடைக்குள்ளே வரும்போது எல்லா பேரும் சொல்லுவாங்க மனசே அமைதியாகுதுன்னு, 1000 டென்ஷன் இருக்குது எனக்குள்ள, ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்தோடனே எனக்கு அப்படி ஒரு அமைதியும் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டீங்கனாலும் கேளுங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். அனிதா வீட்டு கொழு எல்லா